வணக்கம் மரகளே, இப்போ எங்களோட வந்து மகேந்திரம் ஐயா இருக்கிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் வேற ஐயா. இன்னைக்கு நடக்கிற சவாரியை பற்றி எங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். வெள்ளம் உள்ளவன் அதை விட்டு கொண்டிருக்கேன், வெள்ளம் இல்லாதவன் என்னோட நல்ல கொடுத்து தான் மாடை விடுவீங்க. அது ஒரு சின்ன பிள்ளைகள் நடக்கிறதுனால் போதே, அதாவது சாரத்தை குடிச்சு ஆசையை வாங்கி கொடுத்து அவங்கள அந்த வளத்தில் விடினா அப்படி செய்யக்கூடாது. அதனால சாரத்தை குடிச்சு ஸ்போர்ட்ஸுக்கு சாரம் அதாம்மா. இன்னைக்கு ஒரு சவாரி 3 லட்சத்துக்கு கண்டு வென்றுட்டால் அவன் 15 லட்சம் சொல்கிறான். 15 லட்சம் சொல்கிறான். இப்படி 15 லட்சம் வேண்டாம் கண்டு கொடுப்பேன். அதை ஓ வணக்கம் ரவளே, புதிய ஒரு காணொலியினூட சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நான் வினோ. இன்றைக்கு வந்து நாங்கள் அராலி பூனாவோட என்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டு பாரம்பரிய விளையாட்டான சவாரி பார்க்க வந்திருக்கிறோம். இந்த சவாரியில் என்ன விஷயம் நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் நாங்கள் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோவுக்கு போகும் முதல் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அடுத்த ரவுண்டுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு பாருங்க, மாடல் அப்படி முரடு பிடிச்சி கொண்டிக்குதுண்டு. அந்த வெள்ள கொடியை காட்டினோன்னே மாடெல்லாம் வலிக்கட்டுறோம். எல்லாம் ஆயத்தமாக நிற்கி நம்ம பாருங்க. இந்த பச்சை லைனுக்கு உள்ள நிற்கணும் கால். இப்போ எங்களோட வந்து மகேந்திரம் ஐயா இருக்கிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் வேற ஐயா. இன்னைக்கு நடக்கிற சவாரியை பற்றி எங்களுக்கு ஒரு கதை சொல்றீங்களா? இன்னைக்கு நடக்கிற சவாரி ஒரு நிமிஷம் முடிவு வந்திருக்கு. இப்போ முடிவு, அதான் இறுதி போர் நடந்திருக்கு. இறுதி போரில் வந்து காலையில் கோடு கடந்து விட்டேன். இன்னை சவாரி இப்போ கிழமைக்கு ஒரு சவாரிங்கிற யாழ் மாவட்டத்தில் நடக்குது. இந்த பூனாவோடையும் கிருஷ்ணங்கோயில் பின்னாலும் நடக்குது சவாரி. மற்ற இடங்களில் மழை பெஞ்ச காரணங்களால் கொஞ்சம் தாமதிச்சு கொண்டிருக்கு. மற்றபடி சவாரிக்கு இடம் இருக்குது, சவாரி வைக்கக்கூடிய காலம் இருக்குது, 4 மாதம் ஓடக்கூடிய இருக்குது. ஆனால் சவாரி ஓடிக்கொண்டிருக்கிறதுல இந்த பூனாவோட சவாரியில் இன்றைக்கி ஒரு 50 வருஷத்துக்கு முதல் நடந்து இப்போ 2 வருஷம் போன வருஷம் இந்த வருஷம் இருபுசலான சவாரி நடந்து கொண்டிருக்கு. நல்ல மாடுகள் வந்திருக்கு. 5 பிரிவாக பிரித்து வச்சுருக்கிறேன். பல்லுடைக்காத ஆண்டுகள், பல்லுடைய ஜகண்டுகள், அடுத்தது சி குரூப் என்று சொல்லி 3வது, பி 4வது, 5வது, ஏ குரூப் 3வது இடம் இருக்குது. அப்படி மாடலை பிரிவாட்டிருக்கு. மாடல் கொஞ்சம் கிழமை சவாரி வச்சா கொஞ்சம் மாடுகள் விறக்குறவாக இருக்கும். மற்றது சின்ன ஒரு விளையாட்டு என்னென்னால், மாடுகளை இப்போ வியாபாரத்துக்காக தான் கண்டுக்குட்டியில் பழக்கிறேன். அது ஒரு முன்னேற்றமான ஒரு விளையாட்டாக வந்துருந்ததுனால் கண்டுக்குட்டியில் வளர்த்து சின்ன கண்டுக்குட்டியில் ரஞ்சிப்பா வளர்த்து வளர்த்து மாடு சவாரி உற்சாகத்தில் உழவு மற்ற தொழிலுக்கு குறைவு. இந்த விளையாட்டுக்காக ஒரு விளையாட்டு வீரன் தானே, அது விளையாட்டை பற்றி குறை சொல்கிற அளவுக்கு இருக்காது. இந்த விளையாட்டுலாம் இன்றைக்கி நாங்கள் மாடுகள் விடப்படுறது, மாடுகளுக்கெல்லாம் லட்சக்கணக்கான காசு கொடுத்து வளர்த்து இளஞ்சமுதாயம் அழிய விடாமல் காப்பாற்றுது. அது ஒரு நன்றி சொல்லுவோம். இந்த இளஞ்சமுதாயம் மாடு வண்டலை பின்னால் பூவாட்டி இந்த விளையாட்டு அட்டுப்போம். ஆனால் இந்த முறை விளையாட்டு புதுவிதமான இப்போ கனகாலமத்துக்கு இந்த வருஷம் போன வருஷம் எங்களுக்கு புது விளையாட்டாக இந்த கண்டக்கட்டி மாடுகளுக்கு இளம் மட்டங்கள், அதாவது ஆம்பளையில் நிலவு இளம் மட்டங்களுக்கும் இளம் மாடுகளுக்கும் மட்டம் இளம் மாடுகளுக்கும் ஒரு பெரிய வயசான ஆக்கள் இருந்து பங்கு பெற்றது. கூடுதலாக வயதுக்கு சொல்லிடாது, பழைய காலத்துல இருந்து எங்களை நான் 50 வருஷத்துக்கு மேலே சேவை. 50 வருஷம் காரணம் இன்றைக்கு பங்கு பெற்றான்.
முதல் ஆரம்பமும் இன்றைக்கு வந்து வாங்கிவிட்டுறேன். இப்போ நாங்கள் எத்தனை வயசு படியல், இப்போ எத்தனை வயசு படியல், இப்போ ஒரு சவாரியில் கலந்து கொள்ள, சவாரியில் கலந்து கொள்ள ஒரு 30 வயதுக்குள்ளான்னு இன்றைக்கு கலந்து கொள்கிற கூட 30 வயது, 17-18 வயது, 20-25 வயதுக்குள்ள 30 வயதுக்குள்ளே படியல் கூடுதலாக பங்கு வேண்டாம். அதுக்கு அங்கே பிரயாணம் மாதிரி வேண்டியிருப்பாங்களா, அப்படி கொஞ்சம் கொஞ்சம் தான். ஆனால் கூடுதலாக அது 20 வயதுக்கும் மேற்பட்டது. 20 மாதம் ரெண்டு வர 20 வயதுலேருந்து 60 வயது மட்டும் ஓடிக்கொண்டிருக்கினேன். நான் இல்லைன்னு சொல்லிடலாம். ஏன்னா மாட்டை கட்டி போட்டு வயது போனவர் மாடுகளை இப்போ பேரப்படிகள்கிட்ட கூட்டப்படிகள்கிட்ட சினிமா மாணவர்கள்ட்ட கொடுத்து தான் சவாரி விடுறேன். அப்படியான ஆக்களும் பதியுது. வெள்ளம் உள்ளவன் அதை விட்டு கொண்டிருக்கேன். வெள்ளம் இல்லாதவர் இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து தான் மாடை விடுவீங்க. இந்த சாரதி மாடு பழக்கி வண்டல் விடுற அளவுக்கு அந்த எல்லாரும் இல்லை. அப்போ சாரதிக்கு ஆக்களை ஒரு ஆளை தான் 4 மாடு கடைக்கு கேட்குறது. அந்த ஏன்னா அது வண்டலை விட பழகையில் பயப்படுது. அந்த அடிபட்டு போமோ அல்லது மாட்டு தோத்து போகணுன்றது அப்போ தோல்வி வெற்றிக்கு வரும். நாங்கள் மாட்டை கலைச்சி ஷார்ப்படுத்தினால் அது ஒரு வெற்றிக்கு உரிய இடம் பெறும் என்றால் எங்களுக்கு பழகிடுவோம். இப்போ அதாவது மாட்டை செலுத்தக்கூடிய ஒரு தன்மை இருந்தால் தான் நாங்கள் மாட்டை செலுத்தலாம். செலுத்த சக்தி இல்லாமல் தெரியாட்டி சைக்கிளை உருட்டி கொண்டு போக ஏறி ஓடணும். அதை உருட்டி தான் பழக வேணும், உருட்டி தான் நிகர வேணும். அது மாதிரி மாடும் பழகித்தான். மாடு நிறைய பேர் வளர்க்கணும், சவாரிக்கு ஒரு ஆக்கள் குறைவு, ஆக்கள் குறைவு, ஆக்கள் வலு குறைவான ஆக்கள் இருக்கு. ஆனால் அது ஒரு சின்ன பிள்ளைகள் நடக்கிறதுனால் போதே, அதாவது சாரத்தை குடிச்சு ஆசையை வாங்கி கொடுத்து அவங்கள அந்த வளத்தில் அப்படின்னா அப்படி செய்யக்கூடாது. அதனால சாரத்தை குடிச்சு ஸ்போர்ட்ஸுக்கு சாரம் அதான் போதை பவுடர் போதைய வச்சு தரக்கூடாது. ஊக்கம் அதை தெரியாமல் தான் செய்யுது, தவறு. என்னடா போதையில் ஊக்க மருந்தில் மனுஷன் வாழக்கூடாது. அதாவது நாங்கள் எங்களுடைய சுய அறிவில் சுய வேலையில் எல்லாம் இதாக செய்வோம். மற்றது முந்தி மாட்டுக்கு நாங்கள் ரொம்ப நல்ல சாப்பாடுகள் வச்சுருந்தாங்க. இப்போ அப்படி சாப்பாடு வைக்கலாம். மாட்டுக்கு நெல் தான் வைக்கணும், மண்டல அரம்புல்லு புமையை கட்டி அரம்புல்லு பிடிங்கி போட்டாலே அதே காணி சவாரி மாட்டு. அது முதல் புல்லு, அந்த புல்லு எல்லாம் பிடுங்கி போடுற எல்லாம் மறந்துடுச்செல்லாம் பலதாக்கின காணிகளை அந்த புல்லில் மாடு வளர்த்து அந்த இதில் வளர்த்தால் சும்மா ஒரு பிடி சாப்பிட வச்சாலே காணும். எங்களை பழைய காலத்தாக்கள் முழு பேரும் அதெல்லாம் மாடு சவாரி விட்டுவேன். மற்றது ஊக்கம், ஊக்கம் இப்போ நிறைய பேருக்கு ஊக்கம் வந்திருக்கு. மற்றது ஒரு வியாபார பிளானில் ஊக்கம், வியாபாரம் தான் கூட முன்னுக்கும் வியாபாரம். அடுத்தது எப்படி சாம்பியனான மாடுகளை எவ்வளோ காசு அது அதுக்கு மதிப்பு இல்லை. அதாவது 3 கண்டு இன்றைக்கு ஒரு சவாரி 3 கண்டு வந்துட்டால் அவன் 15 சொல்கிறான், 15 சொல்கிறான். இப்படி 15 மட்டும் தான் கண்டுபிடிப்பேன். அதை ஓடுதண்டு 2 சவாரி பார்த்துட்டால் 2 சவாரி பஸ் அடிச்சு 3 சவாரி பஸ் அடிச்சுனா வாங்குறான் தான். இன்னொரு தான் காசை கொடுத்து வாங்கிட்டு போகிறான். இப்போ கார் வாங்கின மாதிரி இன்றைக்கு மோட்டர் சைக்கிள் 200 வாங்கினேன், கார் வாங்கினேன், கார் வாங்கினானே இப்போ கொம்பனியில் புது கார் வந்தால் புது கார் வாங்கின மாதிரி மாட்டையும் அப்படி வாங்கினேன். அப்படி சவாரி ஒரு வளர்ச்சியும் ஒரு ஊக்கமான ஒரு விளையாட்டு. ஆனால் அழிஞ்சு போகாமல் வர்றதுக்கு இப்போத்தைய நிலைமையில அழிஞ்சு போயிடுது. அழிஞ்சு போயில ஊக்கமாக தான் வருவதற்கு பல பேர் என்னடா இப்படி கேள்விகள் கேட்டிருக்கிறேன் இப்படி. ஆனால் எங்களோட காலத்துக்கும் இப்போத்தைக்கும் அப்போத்தைய காலத்தில் மாடுகள் ஒரு சவாரி மாடினா ஒருத்தர் விற்க மாட்டார், ஓட தோங்கினால் அவர் கட்டி வச்சுருப்பேன். இப்போ ஒரு கிழமைங்க விலப்பட்டுப்போம், மாடு ஓடுற மாடு விலப்பட்டுப்போம். அவர் இன்னொருத்தர் வந்து அவுட்டு ஓடுவேன். அது 3-4 கை மாறி மாறி போய்கொண்டிருக்கும். சில நேரம் கொண்டு போய் கடைசியில் அவர் ஓட முடியாது, தோல்வி அடையலாம், வீரமாகவும் பெறலாம். எங்களை அளவட்டிக்க நின்ற மாடுகள்லாம் இப்போ முந்தைய கொண்டது ஒரு படியே நான் வந்து சவாரி மாடை காட்டுறேன். அவர் கொண்டது தெரியாத தரத்தில் கொடுத்தவர் அப்படி வந்து பெரிய பண்ணாக்க சிறிய பண்ணாக விட்டு உயிரியாக்களை விட்டு உயிரியாக்கள் உயிரியாக்கள் விட்டு இப்போ ஒருத்தான் ஒரு ஒரு கிழமைக்கு 5-6 வச்சு விற்றுறது மாட்டு. அப்போ அது அவனுக்கு ஒரு இமௌண்ட் லக். என்னென்றால் அவர் அதுக்கு சொல்லலே இவன் கூட சொன்னால் நான் அப்படி விளப்பிடும். பண்ணுறது காசு உள்ளவன் ஒரு காசை எரிஞ்சு வாங்குறான் வெளிநாட்டுக்காரன் அப்படி வசதி விட. யாழ்ப்பாண தாக்கல் இங்கே உழைச்சி இங்கே அவங்களா காசுக்கு வாங்குவேன்னா ஸ்போர் மண்ட்டுக்கு இங்கே ஆள் வச்சு கட்டிக்கிறேன். அப்படி இப்போ இன்றைக்கி ஒரு 20-25 மாட்டுக்குன்னா வெளிநாட்டுக்காரர் வச்சு கட்ட வன்னி பக்கங்களில் எல்லா இடங்களிலும் வெளிநாட்டுக்காரர் வாங்க. மாசங்குடலில் இருக்குது, அளவட்டிக்கு இருக்குது, சங்குவேலிக்கு இருக்குது, அப்படி எல்லா இடத்திலும் வெளிநாட்டுக்காரர் மாடுகளை வாங்கி கொடுத்து கட்டிக்கிறேன். என்ன தங்களை விலாசத்துக்கும் பேருக்கும் இப்போ எங்களை போல பல பேர் பேட்டி கொடுக்குறீங்க, தங்களை பேர்கள் தங்களை இதழ் வரும். என்னை போல 10 1000 பேருக்கு நீங்கள் பேட்டி எடுத்துருக்கீங்க. பேட்டியில் இப்படி நான் கதைக்க வேண்டிய அவர் வன்னி மாவட்டத்தில் உள்ளவன் வன்னி மாவட்டத்தை கதையை சொல்லுவார். இட மாவட்டங்களில் கிள்ளச்சி மாவட்டங்களில் இடங்கள் அந்த இதில் சொல்லுவார். அவர் சொல்லிக்க தங்களை எங்களை பேர்கள் தட்டுப்பாடு மாறி வரும். அப்போ அப்படி அது ஒரு வளர்ச்சிக்காக ஒரு விருப்பம், அதாவது ஒரு பேரும் புகழும் தான் எங்கெல்லாம் கொண்டு
மற்ற ஒன்று கொண்டு தெரியாது, பேரும் புகழும் தான் உலகம் முழுக்க கொண்டு தெரியும். இந்த போட்டியில் வந்து பெருசாக அந்த வெற்றிக்கு எவ்வளோ பெருமதியான அது முந்தைய மெடல் கொடுத்தவங்க, பவுனர் கொடுத்தவங்க, அப்புறம் சைக்கிள் கொடுத்தவங்க, பெரிய பெரிய ஒரு அதாவது மாட்டேன் பெருமதி கேட்ட இது இல்லை தான், பெருமதி பார்க்க மாட்டேன். சும்மா ஒரு ஒரு 10,000 ரூபாய் பரிசைக்குள்ளான்னு பார்க்கேன், அதுக்குள்ளாக சில நேரம் 15,000-50,000 ரூபாய் சைக்கிளும் வாங்கி கொடுக்குறேன். நான்தான் அங்கே விஷயமில்ல ஒரு மாடு விட போனான்னு லண்டன்காரருக்கு, அவன் வந்து ஒரு பரிசை தண்டை என்ன தன்னை வீடியோ எடுக்க விட்டதுக்கும் அந்த என்ன போயிட்டு காண விட்டதுக்குமா ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டு போனேன் லண்டன்காரன். அப்போ அதுக்கு புரோக்கர் வாங்கிட்டு வந்தால் என்னை கூட்டிகிட்டு போனேன். அப்போ அது ஒரு தங்களுடைய ஆசை, ஆசைக்காக ஒரு 50,000 ரூபாய் சைக்கிள் வாங்கி கொடுத்தான், அவன் பரிசாக கொடுத்தாலும் உனக்கு தெரியாது. அப்படி பரிசு கொடுக்குற ஆக்கள் கூட இருக்கினேன், கடைக்காரர் இருக்கினேன், கடைக்காரர் அதாவது வியாபாரக்காரர் எல்லாரும் கொடுப்பேன், மாட்ட மட்டும் சொல்ல மாட்டேன். அப்படி பல வசதிகளும் மற்றது கட்டுப்பணம் கணக்கு வசதி லட்சத்துக்கிட்ட ஒரு ஒரு சவாரி வச்சா 79 கோடி மாடு 1,500 ரூபா படியா எங்கள் கூடத்தான் வந்து செய்கிறது. அது அது ஒரு வியாபாரம் மாதிரி ஒரு விளையாட்டு பலரும் இதுக்கு அடங்கியிருக்கு. அதாவது ஒன்றன்றல்ல மாடுகள் வளர்ப்புக்கு மற்றது ஊக்கம் மற்றது காசுகள் அப்படி பல பல இதுகள் அடங்கித்தான் இந்த விளையாட்டு நடந்துகிட்ருக்கு. ஆனால் இப்படி கனகனை இது இன்றையோட நூந்து போகிறதில்லை, இன்றையோட இப்படி கதைகளை நாங்கள் நிறைய சாய்ச்சி கொள்ளக்கூடிய சான்றும் இருக்குது. இன்றைய வெல்ற மாடலை பற்றி கதைக்கலாம், அடுத்த கிழமை அடுத்த மாடல் வெல்றதை பற்றி கேட்கலாம். இன்றைக்கி வன்னி மாவட்டத்தில் இருந்துக்கான மாடல் வந்துருக்கு, அப்போ அதுவும் ஒரு சந்தோஷம். அந்த வன்னி மாவட்டத்துலேருந்து இங்கே யாழ் மாவட்டத்தில் வந்து சவாரி நடக்குது. இன்றைக்கி ஒரு 19, 40, 40 ஒரு 15, 60, 65, 70, 80 கிட்ட வந்திருக்கோம். 2,000 சுமாராக கூடி பார்த்துட்டேன். ஆரம்ப பிரிவுகளில் 19 கோடி வந்திருந்தேன். பிரிவுகள் வந்து என்ன பிரிக்கிறது? அது முதலாவது பல்லு உடைக்காக ஆண்டார், 2 வயசுக்கு வர இளசத்தான் அது முதல் பிரிவாக இஎன்ஆ பிரிவு என்று பிரிக்கிறேன். ஊனா பிரிவு இஎன்ஆ பிரிவு ரெண்டு பல்லு போட்டது, ரெண்டு வயதில் ரெண்டு பல்லு விழுந்து அதுதான் பார்க்குறது மாட்டுக்கு. பல்லு 4 வயது 2 வயது வந்தோடனே 2 பல்லு விழுந்து விளை, அது அந்த பல்லு விழுந்த பிறகு ஊனா அது இஎன்ஆ பிரிவு. ஊனா இஎன்ஆ பிரிவுக்கு காலை அதாவது சி குரூப்னு சொல்லி அது நடுவகம் இருக்குது, அது எதுவும் விடலாம். ஒரு நல்லா மடிக்காத காண்டுகளை விடலாம், நல்லா மடித்ததுகளை பிறகு பிஇலேயில் விடுறது. இந்த தரத்துக்காக இல்லை சீல பீலையில் ஒரு தரமாக நடக்கு, இதிலும் படிவிட்டேன். மற்றது சிறு இந்த வெற்றி தோல்வி பார்க்க மாட்டேன், எங்களை மாதிரி ஓடிட்டு பண்ணுறதுக்காக பார்ப்பேன். இப்போ பரிசுக்கும் அந்த விளையாட்டும் தரத்தை புரிஞ்சு விட்டுறதுக்கெல்லாம் இது சின்ன கண்டுகள் ஓடுறதுக்காக அது நல்ல விரோடாக இருக்கு. முந்தி சின்ன மாடும் பெரிய ஏ குரூப்பில் பஸ் அடித்தா சந்தோஷம், எங்களை மாடு ஏயில் பஸ் அடிச்சுட்டு இருந்தால் ஏயில் பஸ் அடித்தா அப்போ ஒரு மாடு வளர்க்குறது அதாவது குதிரை கூட அப்படி வளர்க்க மாட்டாங்க. ஒரு வீட்டில் என்ன மாதிரி பாதுகாப்பாக அந்த மாட்டை வச்சுட்டு போனோமா, மழை தண்ணி விடாமல் குளிக்க பார்த்து துடைச்சி தீத்தி எங்களை அண்ணா எல்லாம் இறந்துட்டேன். மாட்டுக்கு தீத்தி தான் மழை தேவை, கழகன் ஒரு கழகன் மாட்டுக்கு ஒரு கழகன் குதிரை மாதிரி மாடு அது சாப்பிடாது, வன்னி மாடு பழைய காலத்து வன்னி மாடு சாப்பிடாது அவங்களுக்கு, அப்போ குளிச்சு தீத்தி வளர்ந்தது. ஆனால் பழைய காலத்தில் கூடுதலாக சவாரி மாட்டு ஏ குரூப் மாடுகள் பழைய மாடு சவாரி மாடுகள் ரோடு சவாரி விடுறது அது ஒரு 400 காமையில் சூரத்து கரைக்கக்கூடிய அளவு காமையில் கூட கரைக்கக்கூடிய இடத்தை இறக்க ஜவாரி விட முன்னுக்கு ஒரு சொல்லி மாட்டை விட்டு வளர்க்குங்க. இந்த இவற்ற மாட்டை வெற்ற மாட்டை போட்டு விட்டால் இன்னொருத்தர் விட ஐயோ கோணாக்கள் பெரிய ஐயே அரசாங்க அதிபரெல்லாம் மாடு கட்டி இப்போ அப்போ அந்த காலத்தை அப்படியே நாங்கள் கட்டுவேன், இப்போ வெளிநாட்டுக்காரன் கட்டுறேன். அப்படி மாடு கட்டி சில பேருக்கும் போலுக்கு ஐயோ கோணெல்லாம் சட்டம் தெரிஞ்சால் அவர் மாடை கட்டி விட்டு சொல்லி மூணு சொல்லி மாடு வளர்ப்பேன், ஆக்களை வச்சுருப்பார் எல்லாம் கட்டி சவாரி கொண்டு இதில் வந்து காரில் வந்துட்டு பார்த்துட்டு போயிருந்தேன். மாடு கலைக்கு ஒரு ஒன்றும் செய்ய மாட்டேன், வந்து பார்த்துட்டு போவேன். கோட்டுக்கு போகிற மாதிரி தான் இங்கேயும் வருவேன், அவரே மாதிரி இருந்தால் காரோட சார்ந்து வந்து சுட்டை குடிச்சிட்டு பார்த்துட்டு போவேன். அவர்கிட்ட வீரக்காரன் அவர்கிட்ட உதவியாளர்லாம் அவருக்கு ஐயா ஐயான்ட்டு போயிருந்தேன். ஐயோ கொண்ட மாடு வேண்டது இன்றைக்கி ஐயோ கொண்ட மாதிரி இவன் சேமான மாடு வேண்ட மாதிரி ஐயோ கொண்ட மாடு வேண்டாது அப்படி சவாரியை இப்போ சேமாவும் வெற்றினான். அதுக்கு அந்த நிகர் இல்லை. அந்த காலத்தில் சவாரி மாடு விட்டால் ஒரு பெரிய பேரும் போல மண்டல் விழுகாரரும் சுருளி என்றவர் இருந்தவர், அருணி என்றவர் மற்றது புத்துவாட்டி அப்படி கண்ணவி இருந்த ஒவ்வொரு ஊரில் ஒருத்தரும் மாடு ரைவர் மாதிரி கணக்கு. இப்போ ரைவர் அதாவது மாடு கலைக்கிறது ஆக்கள் இல்லை,
சகல யாழ்ப்பாணம் யாழ் மாவட்டத்தில் எழுது மட்டும் வாழ் பக்கம் அங்கே வந்த பக்கம் தீவு பகுதி மற்ற எல்லா கிராமத்திலும் மாடு நின்றது, சிரம் மாடுகள் நின்றது. அதுக்கு யாழ்ப்பாணத்தில் இப்போ வள்ளி வடக்கு பகுதியில் இன்னும் சிரமமான மாடு நின்றது. அழகிலும் வீதத்திலும் மாடு அப்படி மாடிப்பே இல்லை. அழகிலும் நான் ஒரு பெரிய செங்காரியெல்லாம் ஆனா காணாமல் மற்ற தலைமன்னர் மாடு வச்சுதான் அந்த மாடிப்பை இன்னைக்கு கழிஞ்சு வந்த மாடை பற்றி என்னோட துடையிலாது அவ்வளோ ஸ்பீட் என்றால் கடல் ஆடி அந்த என்ன மாதிரி சூறாவளி வந்த மாதிரி தான் வரும். அவ்வளோ ஸ்பீட் பந்தஜ வரையும் வந்தது அந்த மாட்டை பூட்டி போட்டு விட்டால் காணும் தொடர்த்து திரும்பி பார்க்கறது மற்ற ஒரு மாடு தான் இருக்கும் அதை தட்டி கொண்டு போனால் அவ்வளோ ஸ்பீட். அப்போ இந்த இப்போ இந்த விடந்தே அரை விடந்த லீட் கொடுங்க அது இப்போ ஓடுற மாடலுக்கு அரை விடந்த லீட் கொடுங்க அவ்வளோ ஸ்பீட் அப்படி மாடணும் நான் சொல்லி மண்டல இறங்க பஸ் அடிப்பேன் சொல்லி போயிடுறேன் அப்படின்னா கனா சவாரி விட்டுறேன் இன்றைக்கி நான் பஸ் அடிப்பேன் தொடர்ந்து பஸ் அடிச்சு நான் ஏழு எட்டு சவாரி இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முதல் 4 வருஷத்துக்கு முதல் தொடர்ந்து சவாரி பண்ணுறேன் தொடர்ந்து அதாவது ஏழு எட்டு சவாரி தொடர்ந்து தான் மெல்ல எயில் அப்போ அப்படி பண்ணுறேன் சீலம் அப்படி பண்ணான் எயில் பண்ணான் அந்த பேரும் போனதையும் எனக்கு தந்தது இந்த நான் கழித்த மாடுகள் மாடுகள் ஓடினபடியா எனக்கு அது மாமான் ஒரு சோடி மாட்டது அம்பின் ஒரு சோடி இன்னொரு மாதிரி வருஷம் மாட்டது செட்டின்னு சொல்லி விடுவில் வச்சிருந்தவன் அது 35-40 சவாரி வேண்டது சின்ன மாடுகள் பிராண்டி பாயுங்கள் அப்படி ஏறிட்டேன் நான் ஹோர்னு சொல்லி போட்டு போய் சொல்லி போட்டு போவேன் இடைவெளியில் போய் எந்த ஹோர்னு சொல்லி போட்டு போவேன் அவளுக்கு நம்பிக்கை உங்களுக்கு யார் இது பழக்கி விட்டது இது இது எங்களுடைய அப்பான்ட்டு அப்பா மாமனாக்கள்லாம் பொலிஸ்காய் இன்ஸ்பெக்டராக இருந்தது சிங்கப்பூரில் அவர் வந்து மாடு வளர்த்தவர் கடைசி கட்டம் மட்டும் வளர்த்தார் சாகுமரையும் மாடு கட்டுறார் அவர் எங்களுடைய அப்பா அப்பாண்ட அப்பா அப்பாண்ட மச்சான் மருமக்கள் எல்லோரும் நாங்கள் விவசாயத்தை முன்னேறி கமம் பழைய காலத்துக்கு கமம் கமம் தான் முதல் மனுஷனை வளர்த்தது அவள் கமத்தில் இருந்து வந்தால்தான் இந்த மாட்டு வண்டி செய்வேன் அப்போ கத்திரிக்காய் சந்தைப்படுத்துறதுக்கு வண்டெல்லாம் கொண்டு போடுறது அப்போ சுண்ணா கொண்டு போய் இல்லை சின்ன வெளியே கொண்டு போய் யாழ்ப்பாணம் பெரிய கடையை கொண்டு போவேன் யாழ்ப்பாணத்தில் ஒன்று சாமான் விற்பேன் சந்தை இந்த இங்கே கிராம சந்தையில் கொண்டு கொடுப்பேன் அப்போ கொண்டு போட்டு விரைக்கு கலைக்கிறோம் அப்போ 100 வண்டல் போகும் வரிசை வரிசை ஒவ்வொரு வண்டலையும் கழிச்சு கழிச்சு வாக்கி அந்த உற்சாகம் எல்லோரும் கிளப்பிலேன் கல் ரோட்டு தான் மண் இல்லை அப்போ எல்லோரும் கழிச்சு கழிச்சு அந்த அப்படி உற்சாகத்தில் திறமான மாடு இல்லாது அது பிரச்சனை முன்னுக்கு வந்துடும் அப்படி கழிச்சு கழிச்சா உற்சாகம் பார்த்து மாதிரி கழிச்சா பள்ளிக்கூடம் போக பார்த்து மாதிரி 9 மணி தான் பள்ளிக்கூடம் அப்போ ஆரம்ப காலத்தில் தொடங்கும் அவன் கத்திரிக்கை கொண்ட விற்று போட்டு வந்தால் அவன் விற்கிறது 15 ரூபா கத்திரிக்கை ஆனால் மாட்டு வண்டி சவாரி பெருசு மற்றது வல்லுற கோயிலுக்கு இங்கே இந்த யாழ் மாவட்டத்தில் இருந்து தீவு பகுதியில் எங்கள் வல்லுற கோயிலில் போடுறது எந்த கோயிலுக்கும் கூடுதலாக கலியாவடு கோயில் இப்படி ஒரு நல்ல காரியங்களுக்கு ஆந்திரட்டிகள் கீழ்மலைக்கு ஆந்திரட்டி போடுறது இப்படியான சூழலில் படம் பார்க்க போகிறது இதுகளெல்லாம் மண்டல் மண்டல போகிறது எனக்கு நல்ல யாவங்கள் நாங்களே போயிருக்கோம் இவ்வளோ இவ்வளோ விளையாட்டுகளும் இப்போ நான் சொன்ன விளையாட்டுகள் அத்தனையும் நாங்களே போயிருக்கோம் கோயில்களுக்கு மண் மண்டல் கட்டி கொண்டு கல்யாண வீட்டுக்கே நாங்கள் மண்டல் ஓடிருக்கிறோம் இப்போவும் ஐவிசிக்காரன் அப்படி இப்படி ஆங்கில் அறியில கல்யாண வீட்டுக்கு அவை நாகரீகத்துக்கு ஆகலையில பழையதை ஆனால் அப்படி முந்தைய அப்படி தான் மண்டலை போடுறோம் கூடார் மண்டலில் பொம்பளை அப்படி போகும் கூடார் மண்டல் கட்டி வெயில் மழைக்கு அதுக்காக கட்டி போகும் ஐயர் மேலாம் பொம்பளையில் மண்டல் மண்டலாம் கொண்டு வரும் கல்யாண வீட்டுக்கு அதெல்லாம் எங்கள் அப்பாண்டி அப்பா சொல்லுவேன் அப்பா எல்லாம் சொல்லுவேன் எனக்கு இப்போ 77 வயசு ஆகுது அப்போ நாங்கள் விளையாட்டுலேருந்து கழிச்சு கொண்டிருந்தோம் அப்பா அக்கிற கலைக்கெல்லாம் கேட்டு இப்படி நாங்கள் இந்த பொழுதுபோக்கு கதை பழையாத செவாரி மாட்டை பற்றி தான் கதைப்பேன் ஆட்டுக்கடை வெட்டுறது குறைவு அந்த இது செவாரி மாட்டு கதை ஒரு பெரிய ஒரு விளையா எல்லா விளையாட்டிலும் கமக்காட்ட விளையாட்டுன்னு சொன்னால் மாட்டு வண்டி செவாரி தான் மாட்டு வண்டி செவாரி தான் பொழுதுபோக்கு விளையாட்டு முழு நேரமும் பொழுதுபோட்டு விளையாட்டுன்னு சொல்லலாம் இப்போ முழு நேரம் விவசாய முறை செய்கிறான்னா காலை விளையாது பின்னர் மட்டும் தோட்ட விழா செய்கிறான்டா இந்த சவாரி மாடு பழக்கிறதும் மாடுகளை கடலில் குளிப்பாட்டுறதும் அதுக்கு புல்லு பிடிக்க போடுறதும் சின்ன மாட்டுக்கு சாப்பாடு செய்கிறதும் ஒவ்வொரு நாளும் பின்னிறதுல கல்யாணம் கண்ண பொம்பளையில் மாட்டுக்கு புல்லு பிடுங்கன்னு சொன்ன புருஷமே கட்டாயம் போய் புல்லு பிடிக்க கொண்டு தான் வைப்பேன் அது முக்கியமான ஒரு சாப்பாடு ஆனால் பனி ஓலை கிழிச்சு வச்சுருப்பேன் அது மாட்டுக்கண்டு மாட்டுக்கண்டு சாப்பாடு இப்போ முந்தைய காலத்தில் எல்லா தானியங்களையும் நாங்கள் அடக்கி உமல் வழி ஓலையெல்லாம் போட்டு பலமரத்து ஓலையெல்லாம் வச்சு போட்டு வைக்கிறது அப்படி வச்சுருந்த மாதிரி மாட்டுக்கு சாப்பாடு தேடி வச்சுருப்பேன் வைக்கல்கள் நிறையாமல் குடல் கட்டி வச்சுருப்பேன் மற்ற புல்லுகள் புல்லு காணி எல்லாத்தையும் போய் காசு கொடுத்து மறப்பேன் 2 ரூபா 3 ரூபா 1 வரப்பு புல்லு அப்படியெல்லாம் மறைச்சி வச்சுருப்பேன் ஓலை பனி ஓலை வாங்கி வச்சுருப்பேன் வெட்டுறதுக்கு வெட்டுற 1-2 3 ஓலை எடுப்பான் எங்களுக்கு மிச்சத்தை போட்டுருப்போம் அப்படி அந்த மாட்டை வளர்க்குறது மாட்டை ஒரு மாடன்னு சொல்கிறோம் அப்படி வச்சுட்ட பேர் பசு தேம அதே மாதிரி பாலுக்கு மறுத்த மாதிரி இப்போ மாதிரி கலர் படமான பால் கிடைக்கல
பால் எடுத்தால் அப்படி கையில் தொட்டு நெத்தில் வச்சா அப்படி இருக்கும். ஏன்னா அப்படி களிமாதிரி தான் பால் இருக்கும். அறம்புள்ள பால் நோய் இருக்காது, மாட்டுக்கு நோய் இருக்காது, பாலுக்கு நோய் இருக்காது. இப்போ கிருமி இருக்கும் பால்களில், இப்போ பேசுகளில், ஆனால் அப்படி வராது. அப்படி வளர்த்து அப்படி இருந்தால் பசு கிடையாது. ஆனால் மாட்டு வண்டி சவாரி ஒரு பாரம்பரிய கமக்காட்ட பொழுதுபோக்கு விளையாட்டு மொழி. ஒரு வண்டியில் கட்டுறதுக்கே அவ்வளோ முடிஞ்சது பெருமை. ஒரு வண்டில் நான் எனக்கு தெரியலடா 60 வண்டு 250 ரூபா 300 ரூபா ஒரு வண்டில். இன்றைக்கு நான் என்னடா 3 வண்டில் நிற்குது, 2,50,000 60,000 மேலே ஒரு வண்டில் புதுசாக விளைக்கிறேன்னா 3 ரூபாவுக்கு உள்ளே அப்படி விடப்படும். ஒரு புது வண்டல் ஏழகால் சித்தன்னு சொல்லி பேசு சவாரிக்கு ஓடுறதுக்கு அந்த வண்டல் இப்போ ஓடுற வண்டலாக தெரியுதாரே. இந்த வண்டல்கள் எப்படி இருக்குங்க சவாரி நடக்கும் நடக்கும் பார்ப்போம். அதே மாதிரி இருக்க அடியில் பார்ப்போம். நன்றி ஐயா. நான் 2 படிகளுக்கு வந்து பிஸ்கெட் பண்ணிட்டு போகிறோம். பசிக்குதான் சொல்லி நான் பிஸ்கெட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா வீடியோகிராஃபர் எங்களோட எஸ்கேப் போய் நிற்கிறார் இருக்கிறார் என்ன நினைக்கிறார் எனக்கு ஓகே, இந்த காணொலியின் இறுதிக்கு நாங்கள் வந்துட்டோம். நீங்கள் இந்த சவாரியை பற்றி விஷயங்கள்லாம் நீங்கள் வடிவாக பார்த்துருப்பீங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியை சந்திக்கிறேன். முக்கியமாக வார கிழமையும் வந்து இந்தே இடத்துல வந்து சவாரி நடக்க இருக்குது. யாருக்காவது பார்க்க விரும்பமுண்டா இந்த இடத்துக்கு வந்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை இந்த விடைபெற நான் வினோ. டாடா பாய் பாய். அப்படியே பாருங்க, சன்செட் ஆகுது. இதையும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வீட்டை கிளம்ப போகிறோம். Bye.